ஹலோ, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதவி தப்பு. நான் சரஸ்வதி, இது உங்கள் அபிமான அப்பு குட்டி. என்னடா நண்டு சண்டோட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? என்ன தெரியுமா கேட்டான், வாரா வாரம் நான் மட்டும் கேட்குறேன், இந்த வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஆனால் தான் பாலு, சிம்பா எல்லாரும் இந்த வாரம் உங்களோட சேர்ந்து கதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு கதை கேட்கறதுக்கு வாங்க போலமா. ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி நீலகிரி மலை ஹில்ஸ், நீலகிரி ஹில்ஸ்க்கு மலை அடிவாரத்துக்கு கீழே மலைக்கு அடியில் ரைட் ஹேண்ட் சைடில் ஷாங்க்ரிலா அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரை ரிஷிங்கிற ராஜா ஆண்டுட்டு வந்தார். ரொம்ப ரொம்ப நல்ல ராஜா, குட் கிங், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்க வேண்டியது, தேவையான உதவிகளை பண்ண வேண்டியது, மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாக்க. எங்கே பரு பச்சை பசில்னு க்ரீன், சூப்பராக இருந்தது அந்த ஊரே. அதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் எல்லோரும் வச்சுருந்தாங்க, என்ன தெரியுமா? அந்த ராஜாவோட பேலஸ் அரண்மனைக்கு வெளியில் ஒரு பெரிய அரச மரம், அந்த அரச மரத்தில் ஒரு குயில், கோகிலா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அது மேஜிக்கல் பறவை அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. அது காலையில் ஏந்து கூ அப்படின்னு கூவிச்சினாலே அன்னைக்கு நாளே எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்ததா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மலைக்கு அடியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஊர் இருந்தது, தாங்க்ரிலான் பேர். அந்த ஊர் ராஜா பேர் குரு. இந்த ஊர் எவ்வளோ பச்சை பசேல்னு க்ரீனாக இருந்தது, இது அப்படியே ட்ரையாக வறண்டு போயிருந்தது. இங்கே வந்து மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. இங்கே மக்கள் ஒரே சண்டை கூச்சல், ஒரே செல்ஃபிஷ், தனக்கு தான் ஏ இது என்னோடது நல்லா முடியாது அப்படின்னு ஷேர் பண்ணிக்காமல் ஒரே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ராஜாவும் அப்படியே இருந்தார். தன்னோட குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை, தன்னோட வீரர்களையும் நல்லா வச்சுக்கலை, தன் கீழே வேலை செய்கிறவங்களையும் சரியாகவே வச்சுக்கல, ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு ஒரே கூச்சல் குழப்பமாக இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்ததா, ஏதோ வேலை விஷயமா இந்த தாங்க்ரிலாவோட ராஜா வந்து ஷாங்க்ரிலாவை தாண்டி போக வேண்டியதாக இருந்தது. ஷாங்க்ரிலாவை தாண்டி போகும்போது ஆச்சரியம் தாங்கலை அவருக்கு, என்ன இவ்வளோ ஒரு அமைதியாக, ஒரு ஸ்வர்க்கத்தையே பார்க்குறாப்புல இருக்கே, எங்கே பாரு பச்சை பசேல்னு, குழந்தைங்க சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, அமைதியாக இருக்கே, என்ன வந்து காரணமாக இருக்கணும், இந்த ரகசியத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடுக்கிடுன்னு தன்னோட ஊருக்கு போயிட்டு தன்னோட மந்திரியை கூப்பிட்டார். தீபா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீனு ஷாங்க்ரிலாக்கு போய் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னோடனே தீபனும் ஒரு சாதாரண விவசாயி ஃபார்மர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நேராக ஷாங்க்ரிலாக்கு வந்தார். ஷாங்க்ரிலாவில் வந்து ஒரு 10-15 நாள் என்ன நடக்குதுன்னு சுற்றியில் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துட்டார். என்ன தெரிஞ்சுது? சூப்பர், கோகிலாவை பற்றி தெரிஞ்சிருச்சு. நேராக தன்னோட ராஜா கிட்டே போய், எப்படியாவது நம்ம அந்த கோகிலா பறவையை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு வைங்க ராஜா, நம்மளதும் அடுத்த சொர்க்கம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், முதல்ல சண்டைக்கு ஏற்பாடு பண்ண, போய் அந்த கோகிலாவை நம்ம கடத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல விட்டு நல்ல புத்திசாலியான தீபன் என்ன தெரியுமா சொன்னார், இங்கே பாருங்க, நம்மள்கிட்ட வீரர்களே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுடுறாங்க, நம்ம இப்போ போய் சண்டைக்கு போனோன்னா அவரது பயங்கர ஸ்ட்ராங் ஆர்மி, ஒரேடியாக நம்ம தோத்துருவோம். அதை தவிர்த்து ரிஷி ராஜா வந்து சண்டையெல்லாம் விரும்ப மாட்டார், அமைதியை தான் விரும்புவார், நீங்கள் சாதாரணமாக கேட்டாலே கொடுத்துருவாங்க, நீங்கள் போய் கேளுங்க ராஜா அப்படின்னோடனே நல்ல ஐடியாவாக இருக்குன்ட்டு இவரும் நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு நேராக ஷாங்க்ரிலாக்கு போனார். நம்ம ரிஷியும் நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 5 நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கிளம்புற நேரத்தில் நம்ம குரு ஒரு வேண்டுகோள், என்ன ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார், ரிஷி ஒன்றே ஒன்றுப்பா, எங்களோட ஊர் ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்குது, உங்களோட ஊர் கோகிலாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அதை நீ வந்து தரையா, நான் திருப்பி உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டோடனே ப்ராமிஸ் பண்ணிட்டரே நம்ம ரிஷி கொடுக்காமல் இருக்க முடியுமா, அதனால் 5 சோல்ஜர்ஸோட ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கன்னு கோகிலாவை அவர்கிட்ட கொடுத்தார். நேராக இந்த பறவை எடுத்துகிட்டு தாங்க்ரிலா வந்தரா குரு என்ன தெரியுமா பண்ணார், யாரங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பெரிய தங்க கூண்டு, கேஜ், கோல்டன் கேஜில் பாவம் அந்த கோகிலாவை அடைச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஷாங்க்ரிலாவோட வீரர்கள் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ஒரே சேடாக போச்சு, ஐயோ ராஜா ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்கள் ஊரில் அது நாங்கள் கூண்டெல்லாம் அடைக்க மாட்டோம், சந்தோஷமாக அது இங்கேயும் அங்கேயும் பறந்து வரும், அதுதான் அதுக்கு மேஜிக் பவர்னு நினைக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் போனோன்னா மேஜிக் வேலை செய்யாது, அது ரொம்ப சோகமும் ஆகிடும், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னொடனே தன்னோட வீரர்களை கூப்பிட்டு, ஏய் இவங்களெல்லாம் வந்து சிறையில் அடி, எவனும் வந்து எங்கிட்டேருந்து இந்த கோகிலாவை வந்து தூக்கிட்டு போக முடியாது, போங்க அப்படின்னு ஜெயிலில் போட்டார். பாவம் கோகிலாவும் கூண்டுக்குள்ளே போயிடுச்சா, ஒன்றுமே சாப்பிடல, அதுக்கு பாதாம், பிஸ்தா, பழம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக கொடுத்தாலும் அது ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, பாடவும் இல்லை,
தன்னோட பிரச்சனை ராஜாவுக்கு தீரவும் இல்லை. அவர் வந்து கெஞ்சி பத்தரு கொஞ்சி பத்தரு கோபாவும் மிரட்டி சொன்னாரு, கேட்கறதாவே இல்லை கோகிலா. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது, நீலகிரி மலையில் பாபாஜின்னு ஒரு முனிவர் இருக்காரு, அவர் ஏதாவது உங்களுக்கு வந்து இதுக்கு தீர்வு சொல்லலாம் அப்படின்னோடனே இவர் நேராக போனார் மலைக்கு. பாபாஜியோட ஆசிரமத்துக்கு போய் அவரை வணங்கிட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னோடனே பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு பாபாஜிக்கு. முட்டாள், யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அதுவும் ஒரு பறவை, அதை போய் கூண்டில் அடைப்பாங்களா? உனக்கு யார் சொன்னால் அதுக்கு வந்து இந்த மந்திர தந்திரம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி? நீ அதுக்கப்புறம் போய் பார்த்தியா ஷாங்கிரிலால மக்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்களா இல்லைனாக்கா வந்து அமைதியாகவே இருக்காங்களான்னு? ஒன்றுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு அந்த பறவையை கூண்டில் போட்டேனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு திட்டினர். இந்த குருக்கு கோவம் வந்துடுச்சு, ஒரு ராஜாவை பார்த்து முட்டாள் அப்படிலாம் சொல்கிறேங்க. உடனே பாபாஜி என்ன தெரியுமா சொன்னார், நான் உன்னை திட்டுறது மாத்திரம் இவ்வளோ பெருசாக இருக்கே, நீ போய் இப்போ ஷாங்கிரிலாவில் போய் யாரையாவது ஆளை விட்டு பாரு, அங்கே மக்கள் ராஜாலாம் எப்படி இருக்காங்க, சண்டை போடுறாங்களா? இந்த மேஜிக்கல் பறவை நீ தூக்கிட்டு வந்துட்டேல்ல அப்படின்னா அவங்க சண்டை தானே போடணும், போய் போடுறாங்களா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு அமுச்சு விட்டார். திருப்பியும் நிறைய வீரர்களை அமுச்சு பார்த்தா ஷாங்கிரிலா அதே மாதிரி அமைதியாக தான் இருந்தது, ஒன்றுமே புரியவே இல்லை நம்ம குரு இந்த தாங்கிரிலாவோட ராஜாக்கு. திருப்பியும் நேராக பாபாஜி கிட்டே போகும்போது பாபாஜி சொன்னார், இது மேஜிக்கல் பறவை அது இதெல்லாம் கிடையாது, ராஜா ரொம்ப அருமையான ராஜா, நல்ல குணத்தோடு இருக்காரு, நல்ல நல்ல குட் ஹேபிட்ஸ் அவர்கிட்ட இருக்க, மக்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு, அவருக்கு மக்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை உதவியும் அவங்க செய்கிறாங்க, அன்பாக இருக்காங்க, கருணையாக இருக்காரு, அதனால தான் மக்களும் திருப்பியும் அதையே அவருக்கு செய்கிறாங்க. ராஜா எப்படியோ அப்படி தான் வந்து மக்களும் இருப்பாங்க, நீ வந்து ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்க, நீ மட்டும் வந்து இந்த ஊரில் எப்படி ராஜாவான, உங்கள் அண்ணனே நீ கொண்டுட்டு தானே ராஜாவான, உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க, நீ வந்து இந்த மேஜிக்கெல்லாம் நம்பாத, அவனோட நல்ல ஹேபிட்ஸ் குணத்தை நீ வந்து கற்றுக்கோ, நீ அது மாதிரி இரு, அப்புறமா மேஜிக்காவது மந்திரமாவது மாயமாவது இன்னொரு ஒரு சொர்க்க பூமியாக உன்னோட ஊரும் மாறிடும், முதல்ல போய் அந்த பறவையை அந்த கூண்டுலேருந்து விட்டுட்டு அவங்களோட வீரர்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பி ஷாங்கிரிலாக்கு அமுச்சுடு அப்படின்னு சொல்லிட்டார். இவனுக்கு நல்லா இந்த ராஜாவுக்கு புத்தியில் உரைச்சிது, நேராக வந்துட்டு தானே அந்த பறவையை கூண்டுலேருந்து பிரித்து எடுத்து வீரர்களோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்டார். நான் வந்து ரொம்ப 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 தப்பாக நடந்துட்டேன் ரிஷி, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அன்பாக தன்னோட மக்களை நல்ல பிழையாக நடத்த ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்து பாபாஜி மலையடிவாரத்துலேருந்து மலையிலேருந்து இறங்கி தாங்கிரிலாக்கு வந்தார். இவர் வந்த விஷயத்தை கேட்டுட்டு நேராக குரு வந்து அவரை தன்னோட அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு வந்தா என்ன தெரியுமா சொன்னார் பாபாஜி, அரே குரு நீயா நம்பவே முடியலப்பா, இது ஷாங்கிரிலாவா தாங்கிரிலாவானே தெரியல, எங்கே பாரு பசுமையாக இருக்குது, மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஷேர் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்போ உதவியும் செய்கிறாங்க, இப்போ நான் என்ன விஷயம் சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நல்ல பிளெஸ் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். என்ன குட்டீஸ் எப்படி இருந்தது இந்த கதை? இதே தான் டக்குன்னா, நீங்கள் சண்டை போட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட தான் சண்டை தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுருங்க, ஓ அவனா ஐயோ சண்டைக்காரப்பா அவனோட சேராதன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைனா நீங்கள் இருக்கிற இடமே எப்போ பாரு ஒரு சண்டை சச்சரவாக தான் இருக்கும். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி நல்ல கைண்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா நிறைய பேர் நம்மளுக்கு உதவிக்கு வருவாங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா. அடுத்த வாரம் இன்னொரு ஒரு அற்புதமான கதையோடு உங்கள் எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஜாகிரதையாக இருங்க, டாடா பபாய், எல்லோரும் பாய் சொல்லுங்கடா, பாய்.